ஒரு மனிதன் அரசியல் கட்சி தலைவன் தண்டிக்கப்பட்டு அதை கேட்பதற்கு அந்த நாடு சக்தி ஏற்று தவிக்குமானால் அப்பொழுது அமெரிக்கா குறுக்கிடும், ஜெர்மனி குறுக்கிடும், இங்கிலாந்து குறுக்கிடும், உலக நாடுகளெல்லாம் குறுக்கிடும். ஒருவன் பெண்டாட்டியை வீட்டுக்குள் கொஞ்சினான் என்றால் அது தனி விவகாரம். அவன் பெண்டாட்டியை அடித்தான் என்று சொன்னால் அது பொது விவகாரம். அந்த அறக்கட்டளமான அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தடுமாறி கொண்டிருந்த நிலையில் ராகுல் இஸ் சேஃப். வணக்கம். அண்மையிலே நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே குலுக்குகின்ற வகையில் ஒரு அறக்கேடான செயல் இந்தியாவிலே நடந்தேறியது. இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஒரு அவதூறு வழக்கிலே 2 ஆண்டு காலத்திற்கு கீழ் நீதிமன்றம் ஒன்றால் குஜராத்திலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு போடப்பட்டு 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த வழக்கு ஒன்றும் ஒரு பெரிய வழக்கில்லை. நீரவ் மோடி என்கின்ற ஒரு மோசமான அயோக்கியன், லலித் மோடி என்று இன்னொரு அயோக்கியன், இந்த ரெண்டு பேரும் ஏராளமான அரசு பணங்களை, ஏராளமான வங்கி பணங்களை, ஏராளமான மக்கள் பணத்தை மோசடி செய்து பிறகு இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கு இந்த அரசால் உதவி புரியப்பட்டு பாதுகாப்பாக வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். அந்த சமயத்தில் கர்நாடக தேர்தல் நடைபெற்றது. அதன் காரணமாக நம்முடைய ராகுல் காந்தி பேசுகிற போது வேடிக்கையாக இத்தகைய மனிதர்களெல்லாம் மோடிகளாகத்தான் இருப்பார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி ஏமாற்றுகிறவர்கள், மோசம் செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் மோடிகளாக இருப்பார்கள் போல் இருக்கிறது என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு அந்த தேர்தலை கடந்து போய்விட்டார். ஆனால் மோடி சமூகமே இதனால் இழிவுபடுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒரு மனிதர் வழக்கு தொடுக்கிறார். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே மோடி சமூகம் இழிவுக்கு உள்ளாவது என்பது இந்த 2 மோடிகளாலும், இந்த இவ்வளவு அயோக்கியத்தனத்தை, இவ்வளவு பெரிய மோசடியை புரிந்துவிட்டு நாட்டை விட்டு பாதுகாப்பாக தப்பிச் சென்று விடுகிறார்கள் என்பது அந்த சமூகத்திற்கு அவமானமா, அல்லது ராகுல் இதை சொன்னார் என்பது அவமானமா? உண்மையிலேயே இந்த சமூகம் அத்தகைய கழிச்சலையான, கீழான மக்களை தள்ளிவிடுவதன் மூலம், ஒதுக்கி வைப்பதன் மூலம், அப்புறப்படுத்துவதன் மூலம், சாதி நீக்கம் செய்வதன் மூலம் அது தன்னுடைய தூய்மையை பேணிக்கொள்ள வேண்டுமே தவிர, ராகுல் சொன்னதினால் அந்த ஜாதிக்கு அவமானம் வந்து விட்டது என்று சொன்னால், ராகுலால் அவமானம் வரவில்லை, அந்த 2 மோடிகளால் உங்களுடைய சமூகத்திற்கு அவமானம் வந்தது, அந்த அயோக்கியர்களால் அந்த அவமானம் வந்தது. ஆகவே அந்த அயோக்கியர்களை நீக்குவதன் மூலம்தான் அந்த அவமானத்தை துடைத்து கொள்ள முடியும். ராகுல் சுட்டிக்காட்டியதனால் அல்ல. நான் சொல்லுகின்றேன், அந்த சமூகம், தூய்மையை பேணுகின்ற சமூகம் அல்லது தூய்மை கேடாக நடக்கின்ற மனிதர்களை அப்புறப்படுத்துகின்ற சமூகம் என்று சொன்னால் கூட அந்த சமூகத்துக்கு மரியாதை இருக்கும். செய்ய வேண்டியதை செய்யாமல் அங்கிருந்து மோடி சமூகம் இழிவுபடுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி வழக்கு தொடுத்து, நான் சொல்லுகிறேன், இந்த அவதூறு வழக்குகளெல்லாம் ரொம்ப கேவலமான வழக்குகள். இது குற்றவியல் சட்டத்திற்குள்ளேயே வந்திருக்கக்கூடாது. இது வெள்ளைக்காரன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். அவன் அவனுடைய வசதிக்காக இந்த சட்டங்களை எல்லாம் போட்டுக்கொண்டான். நியாயமாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிரைவேட் ராங் என்பது அவனுடைய மனத்தை கொஞ்சம் சிரமப்படுத்தும். இது பெரிய கிரிமினல் குற்றமா என்று கேட்கிறேன். இதை நீ உரிமையில் வைத்திருக்க வேண்டும். ஏதோ 500,000 அபராதம் போடுவது அல்லது அவனை மன்னிப்பு கேட்க வைப்பது, இது போன்ற செயல்கள் தான் உலகம் முழுவதும் நடக்கின்றன. ஒரு அவதூறு செய்தான் என்பதற்காக, அவதூறாக பேசினான் என்பதற்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பது, அதனால் 6 ஆண்டுகள் பதவி நீக்கம் செய்வது என்பதெல்லாம் உலகத்தில் கேட்டறியாத ஒன்று. உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த கேவலமான சட்டம் கிடையாது. டிஃபமேஷன், இந்த கேவலமான சட்டத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸுக்கும் இதில் பங்குண்டு. 70 ஆண்டு காலம் நாடாண்டார்கள். இந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி எறிய வேண்டியதுதானே. அன்றைக்கு அவர்கள் செய்ய தவறியதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்களையே பாதிக்கிறது. இதெல்லாம் என்ன சட்டங்கள் என்று கேட்கின்றேன். அரசியல் சாசனம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து 100,000 தேவையற்ற சட்டங்கள், நடைமுறை அல்லாமல் போய்விட்ட சட்டங்கள், நடைமுறைக்கு வரக்கூடாத சட்டங்கள், இப்போ இவற்றையெல்லாம் கழிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் நேரம் இல்லை. ஆகவே 2 ஆண்டு உச்சகட்ட தண்டனை, அதாவது அவதூறு செய்தால் உச்சகட்ட தண்டனை 2 ஆண்டு. 2 நாளாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், 5,000 ரூபாய் அபராதம் போடலாம், இப்படித்தான் நடக்கும். அல்லது அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்வார்கள், அல்லது இனிமேல் இப்படி பேச மாட்டீர்களா என்று கேட்பார்கள், அவர்களும் ஒத்துப்போவார்கள். இப்படித்தான் இந்த வழக்குகள் நடக்கின்றன தவிர, உச்சகட்ட தண்டனையான 2 ஆண்டு தண்டனையை ஒரு நாட்டினுடைய உட்பி பிரைம் மினிஸ்டர், இன்னொரு தலைமை அமைச்சராக வரக்கூடிய தகுதியுடைய ஒருவருக்கு 2 ஆண்டு உச்சகட்ட தண்டனை கொடுத்து
அதன் மூலம் 6 ஆண்டு பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், 1 ஆண்டு 11 மாதம் என்று கொடுத்தாலும் எம்பி பதவி போயிருக்காது ராகுல் காந்திக்கு. அவ்வளவு துல்லியமாக அந்த நீதிபதி 2 ஆண்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, 2 ஆண்டு 1 நாள் கொடுப்பதற்கு சட்டத்திடம் இல்லை. ஏனென்றால் அந்த சட்டத்திற்கு 2 ஆண்டு தான் அதிக தண்டனை. 1 ஆண்டு 11 நாள் 11 மாதம் 10 நாள் என்று போட்டாலும் இவருடைய பதவி போறி போகாது. ஆகவே ராகுல் காந்தியினுடைய பதவியை பறிக்க வேண்டும். அவரை பறிப்பது மட்டுமல்ல, பறித்தால் மறுபடியும் வயநாட்டில் நின்று அவர் வந்து விடுவார். அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் அவர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அதிகார அரசியலில் இருந்து. இதற்காக இந்த வழக்குகள் இவ்வளவு நடத்தப்பட்டு பல பேர் கேட்கிறார்கள், அது நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதை பற்றி பேசலாமா என்று கேட்கிறார்கள். நீதிமன்றங்கள் ஒன்றும் தேவலோக நீதிமன்றங்கள் இல்லை, மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவை தான். அதனாலே தான் ஒரு நீதிமன்றம் தவறு செய்கின்ற காரணத்தினாலே தான் அப்பீலுக்கு போய் கொண்டே இருக்கிறோம். மாறி மாறி தீர்ப்புகள் வருவதென்பதெல்லாம் கீழ் நீதிமன்றத்தை பற்றிய விமர்சனங்கள் தான். ஆகவே அப்படியெல்லாம் இல்லை என்பது பொருள் இல்லை. உலகத்தில் நீங்கள் சொல்லுகின்ற தீர்ப்பை கரிகாலன் முதியோனை போல வேடமணிந்து வந்து பெரிய சிக்கலான வழக்கை தீர்த்தான் என்று நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. என்ன இது பெரிய 2 ஆண்டு நீ கொடுத்தது என்பது ரொம்ப பெரிய சிக்கலை ஆராய்ந்து பார்த்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பா என்று நான் கேட்கின்றேன். ஆகவே இவ்வளவு கேவலமாக இந்திய அரசியல் நடக்கிறது, அதற்கு மிகப்பெரிய காரணம் அதானியை பற்றிய பெரிய செய்திகளை இடையறாமல் வெளிக்கொண்டு வருகிறார் நம்முடைய ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில். அதானியினுடைய பணத்தினாலே தான் மோடி அரசு உருவானது 8 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்றைக்கு தைரியமாக இதை ஒரு தொழில் போல எண்ணி பிஜேபி அரசு வர வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிலுக்கு முதலீடு செய்வது போல அதானி முதலீடு செய்தார். ஆவண்ணா ராஜாவினுடைய 170,000 கோடி ஊழல் ஒரு பக்கம், அதானியினுடைய பணம் ஒரு பக்கம், ரெண்டும் தான் பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. எத்தனை சைபர் என்று தெரியுமா, எவ்வளவு பணம் என்று தெரியுமா என்று இடைவிடாமல் மோடி கேட்டார். அதனுடைய விளைவாக மோடி ஆட்சிக்கு வந்தார். அதானி முதலீடு செய்து ஆட்சிக்கு வந்தார். மோடி அதிகாரத்தில் உட்கார்ந்தவுடன் நம்முடைய அதானியை உலகத்தின் 3வது பணக்காரனாக ஆக்கினார். ஆகவே மோடி ஹேட் பின் கிரியேட்டட் பை அதானி ஹேட் பின் கிரியேட்டட் பை மோடி. இப்படி ஒரு மியூச்சுவலாக அது நடந்தது. இன்றைக்கு இதே அதானி 500,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து இந்திய பணம் மோசடிக்கு உள்ளாகியிருக்கிறது, வங்கிகள் கவிழ்க்கப்படுகின்றன, எல்ஐசி 25,000 கோடி ரூபாய் இழந்துவிட்டது, அதெல்லாம் மக்கள் பணம் என்கின்ற செய்திகள் இடையறாமல் வெளிநாட்டு பத்திரிகைகளால் வெளிநாட்டு ஆய்வு நிறுவனங்களால் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு பேசப்படுகின்ற நிலையில் இதற்கு பின்புலமாக இவரை காப்பாற்றுகின்ற சக்தியாக மோடி இருக்கிறார், இவரை உருவாக்கிய சக்தியாக மோடி இருக்கிறார் என்கின்ற அவமானத்திலிருந்தும் அரசியலிலிருந்தும் விடுபடுவதற்காக மோடி இந்த பேச்சு பேசப்படக்கூடாது என்று கருதுகிறார். பாராளுமன்றத்தில் இவை அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி பேசுகின்ற ராகுல் காந்தியினுடைய மாயை அடக்குவதற்கு 6 ஆண்டு பதவி நீக்கம் செய்வதுதான் சரியானது என்கின்ற கட்டத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அது நல்லதில்லை நான் சொல்கிறேன். பல சமயங்களிலே சொல்கிறார்கள், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறார், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறார் ராகுல், இந்திய அரசியல் பேசுகிறார், அது இந்தியாவை அவமானப்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். இந்தியாவை அவர் அவமானப்படுத்துவதில்லை, இந்தியா பெருமைக்குரிய நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பேசுகிறார். இந்த நாட்டிலே ஜனநாயகம் மதிக்கப்படுவதில்லை, மிதிக்கப்படுகிறது என்று இந்தியாவை பற்றி அவர் பேசுவது இந்தியாவிற்கு அவமானம் இல்லை, மோடி அரசாங்கத்திற்கு அவமானம். இந்தியா பெருமைக்குரிய நாடாகத்தான் இருக்கிறது, ஜனநாயகம் அதனுடைய போக்கிலே இயல்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் மோடி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை சுக்குநூறாக்குகிறார், இந்தியா அவமானப்படுத்தப்படுகிறது என்பது மோடி அரசால் ஆட்சியாலேயே தவிர பாராளுமன்றத்தில் போய் இவர் பேசியதால் அல்ல. உலகம் இந்திய நாட்டை உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது, என்ன எல்லாவற்றையும் வெளிநாட்டுக்காரர்கள் தான் கொண்டு வருகிறார்கள். அதானியினுடைய விவகாரங்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது தான். பிபிசி நிறுவனம் இங்கே உள்ள எந்த தொலைக்காட்சிக்காரனுக்காவது மோடியினுடைய அரசை பற்றி பேசுவதற்கோ படம் எடுப்பதற்கோ எந்த அரசுக்காவது யோக்கியதை இருக்கிறதா? பிபிசிக்காரன் தான் வந்து குஜராத்தில் 2,000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதை குறித்து படம் எடுத்தான். அந்த படம் எடுத்ததை இங்கே வந்து சிபிஎம் காரன் பார்த்தான் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவனை கைது செய்கிறாரே. நம்முடைய மோடியினுடைய புகழை காக்க வேண்டிய கட்டாயம்
ஸ்டாலினுக்கு என்ன வந்தது என்று கேட்கிறேன் நான். ஒரு உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மோடியை காக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். சிபிஎம்மும் அமைதியாகத்தான் இருக்கிறான். தன்னுடைய கட்சிக்காரன் கைது செய்ததை பற்றி, கைது செய்யப்பட்டதை பற்றி அவன் பேசுவதில்லையே. ஆகவே இந்த நாட்டில் கேட்பதற்கே நாதி இல்லாமல் போய்விட்டது. அரசியல் கட்சிகளெல்லாம் யாராவது ஒரு கட்சிக்கு துந்திபி பாடுகின்ற கட்சிகளாக, ஒத்துதுகின்ற கட்சிகளாக ஆகிவிட்ட காரணத்தினாலே தான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆகவே தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் ராகுலினுடைய கைதியை, அவருடைய பதவி நீக்கத்தை மிகப்பெரிய அளவிற்கு கடுமையாக கருதுவதற்கு காரணம் அவர்களோடு நமக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அவர்களுடைய அரசியலில் பலவற்றை நாம் ஏற்பதில்லை. ஆனால் ஒரு நியாயமான ஒரு காரியத்திற்காக அவர் ஒரு அநீதியாக அவர் தண்டிக்கப்படுவாரே, ஆனால் அதை பற்றி கேட்பதற்கு, நாம் எல்லாவற்றையும் பற்றித்தான் கேட்கிறோம். தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது குறித்து இந்த 17 போலீஸ்காரர்களின் மீதும் ஏன் கொலை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நாம் கேட்பது இந்த மக்களின் மீது கொண்ட பரிவினால். அதனால் ராகுல் காந்தி 6 ஆண்டு நீக்கப்பட்டது என்பது அவர் மீது அல்ல, ஒரு நியாயத்தின் மீது, நியாயத்தின் பழி வாங்கிறது. அதிகாரத்தை கையிலே வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நீதிமன்றத்தையும் இதற்கு பயன்படுத்தலாம் என்கின்ற நிலை ஏற்பட்டு விடுமானால் இந்திய ஜனநாயகம் நிலை பெற முடியாது. ஆகவே ராகுல் காந்திக்காக பேசப்படுகின்ற பேச்சு மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இந்திய அரசியல் கட்சிகள் இதுபோன்ற தவறான வழிகளில், அராஜகமான ஃபாசிஸ்ட் அரசாங்கத்தால் கீழறுத்தலுக்கு உள்ளாக கூடாது என்கின்ற அடிப்படையிலே தான் நாம் பேசுகிறோம். ஆகவே இந்த நிலையில் ராகுல் காந்திக்கு இன்றைக்கு வெளிநாடுகளெல்லாம் ஏவம் கேட்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி பாருங்கள். இங்கே இத்தனை கட்சிகள் பேசுகிறார்களே தவிர எல்லாம் பேருக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார்கள், பிறகு ஒன்று கூடி ஒரு நாளைக்கு கைகளை தூக்கி கொள்ளுகிறார்கள் என்பதை தவிர கடுமையாக இதற்கு எதிரான கருத்தை கொண்டு செலுத்துவதற்கான ஆற்றலை எதிர்கட்சிகளெல்லாம் இழந்து நிற்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த ஆவேசம், தர்மம் மிதிபடுகிறது, நீதி மிதிபடுகிறது என்கின்ற போது அது யாருக்கு வந்தால் என்ன, ராகுலுக்கு வந்தால் என்ன, வேறொருவருக்கு வந்தால் என்ன, அதற்காக நாடு கொந்தளிக்க வேண்டாமா, இந்த தலைவர்கள் நாட்டு மக்களை திரட்டி அலைவாய செய்ய வேண்டாமா நடக்கிறதா இந்த நாட்டிலே? கண்டன அறிக்கைகளோடு கதைகள் முடிந்து விடுகின்றன. இத்தகைய நிலையில் பாருங்கள், ராகுலுடைய வழக்கு வெளிநாடுகளால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஜெர்மனியினுடைய அயல் விவகார அமைச்சர் சொல்லுகிறார், இந்திய நீதி சரியாக செயல்படுகிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஜெர்மனியினுடைய அயல் விவகாரத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறார். உடனே நம்முடைய சட்ட அமைச்சர் ரிஜு, நம்முடைய ஜெய்சங்கர் இவர்களெல்லாம் அயல்நாட்டுக்காரனுக்கு இந்திய விவகாரத்தில் என்ன வேலை என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு மேலாக போய் அமெரிக்கா ராகுல் காந்தியினுடைய பதவி நீக்கத்தையும் கைது செய்யப்பட்ட நிலையையும் கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. உடனே இவர்களெல்லாம் கோபப்படுகிறார்கள், அமெரிக்காவின் மீது, ஜெர்மனியின் மீது கோபப்படுகிறார்கள். அயல் விவகாரத்தில் நுழைவது நியாயமா என்று கேட்கிறார்கள். இது எங்களுடைய சொந்த நாட், இட் இஸ் அன் இன்டர்னல் மேட்டர் ஃபார் இந்தியா என்று இவர்கள் பேசுகிறார்கள். அமெரிக்கா சொல்கிறது, அப்படி ஒன்றும் நாங்கள் நினைக்கவில்லை, இந்திய நீதியமைப்பு முறையாக உரிமையோடு சுதந்திரமாக செயல்படுகிறதா என்பதை நாங்கள் ஆராய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஃபார் டிமோக்ரஸி. இந்த ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமென்றால் கடைசியாக நீதி அமைப்பு தன் போக்கில் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும். ரிஜு குதிக்கிறார், சட்ட அமைச்சர் ரிஜு, அதற்கு மேல் குதிக்கிறார் நம்முடைய ஜெய்சங்கர். அமெரிக்காவுக்கு இதில் என்ன வேலை, ஜெர்மனிக்கு என்ன வேலை என்று. அதற்கு மட்டுமல்ல, இப்பொழுது இங்கிலாந்து வரையிலும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் உலகத்தினுடைய வரைபடத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இதில் தலையிடும். ஆனால் நம்முடைய அமெரிக்காவிலே சொல்கிறார்கள், நீ உனக்கும் எங்களுக்கும் நட்பு உண்டு. ஆமாம், நட்பு உண்டு. அந்த நட்பு என்பது ஆளுங்கட்சியோடு உறவு ஏற்படுகின்ற நட்பு மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சியோடும் நாங்கள் எப்பொழுதும் உறவு போராட்டித்தான் ஒரு நாட்டினுடைய அயல் விவகாரத்தை எடுக்கிறோம். தெர் இஸ் எ பைலேட்ரல் டை, தெர் இஸ் எ பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப். அந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் என்பது வெறும் ஆளுங்கட்சியோடு கொண்ட உறவு மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரோடும் கொண்டிருக்கின்ற உறவு தான். ஆகவே இருதரப்பு நாடுகளுக்கான உறவு என்பது ஆளுங்கட்சிக்கான உறவு என்று நீங்கள் கருத வேண்டாம் என்று புதிய விளக்கம் ஒன்றினை வெள்ளைக்காரன் சொல்லியிருக்கிறார். இதுபோன்ற நவீனமான சிந்தனைகளையெல்லாம் நம் வெள்ளைக்காரர்கள் தான் கற்றுக்கொள்ள முடியும்.
நாம் அமித்ஷா சொல்லுகிறாரே என்று ரிக்வேதத்தில் போய் தேடினால் இதற்கான விடை கிடைக்காது. ஆகவே நான் சொல்லுகின்றேன், இன்னமும் சொல்லுகின்றேன், அயல்நாட்டு விவகாரம் உள்நாட்டு விவகாரம் என்பதை வைத்ததே நீங்கள் அரசியல் நடத்த முடியாது. ஒருவன் பெண்டாட்டியை வீட்டுக்குள் கொஞ்சினான் என்றால் அது தனி விவகாரம். அவன் பெண்டாட்டியை அடித்தான் என்று சொன்னால் அது பொது விவகாரம். கொஞ்சுகிற போது நீ ஏன் கொஞ்சினாய் என்று அடுத்த வீட்டுக்காரன் வந்து கேட்க மாட்டான். அடித்தால் நீ ஏன் அடித்தாய் என்று கேட்பான். என் பெண்டாட்டியை நான் அடிப்பேன் கேட்பதற்கு நீ யார் என்று நம்முடைய நாட்டிலே கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரு நீதி பேசுவார்கள். என் பெண்டாட்டியை நான் அடிப்பேன் மிதிப்பேன், நீ என்ன கேட்பது என்று விளங்காமல் முட்டாள்தனமாக ஒரு நீதி பேசுவார்கள். ஒரு மனிதன் இன்னொரு உயிருக்கு தீங்கு விளைவிப்பானே ஆனால் நாய்க்கு விளைவித்தாலும் பெண்டாட்டிக்கு விளைவித்தாலும் அடுத்தவன் குறுக்கிடுவான். ஆகவே தான் சொல்லுகிறேன், நீ பெண்டாட்டியை கொஞ்சுவது உள் விவகாரம், நீ பெண்டாட்டியை அடிப்பது என்பது பொது விவகாரம். அதே போல் இந்திய ஜனநாயகத்திற்கு நீதி முறை அமைப்புக்கு நீதிமுறை அமைப்புக்கு ஒரு கேடு வருமானால், அதனால் ஜனநாயகம் சீர்குலையுமானால், அப்பொழுது ஒரு மனிதன் அரசியல் கட்சி தலைவன் தண்டிக்கப்பட்டு அதை கேட்பதற்கு அந்த நாடு சக்தியற்று தவிக்குமானால், அப்பொழுது அமெரிக்கா குறுக்கிடும், ஜெர்மனி குறுக்கிடும், இங்கிலாந்து குறுக்கிடும், உலக நாடுகளெல்லாம் குறுக்கிடும். நான் முதலிலே சொன்னது போல பெண்டாட்டியை அடிப்பது என்பது பொது விவகாரம், ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை குறைப்பது என்பது பொது விவகாரம். தட் இஸ் நாட் அன் இன்டர்னல் மேட்டர். அதனால் உன்னுடைய பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் போய்விடும் என்பது குறித்து அமெரிக்காவோ ஜெர்மனியோ கவலைப்பட தேவையில்லை. ஆகவே கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் சார்பாக நான் சொல்கிறேன், அற உணர்வு மிக்க தொண்டர்களின் சார்பாக நான் சொல்கிறேன், இந்தியா அதை எதிர்த்து போராடுவதற்கான அந்த ஃபேசிஸ்ட் அரசாங்கத்தை, அந்த அறக்கட்டனமான அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தடுமாறி கொண்டிருந்த நிலையில் ராகுல் காந்தியை உலகம் எடுத்து கொண்டு விட்டது. ராகுல் இஸ் சேஃப் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ்.